எவ்ரிவன், வெல்கம் பேக் டு திருமற்றும் திருமதி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கோம். ஒரு மாதம் ஆகிடுச்சு நாங்கள் வீடியோ போட்டு. கோயம்புத்தூரில் வந்து செட்டில் ஆனதுக்கப்புறமா அடுத்தடுத்து எல்லாமே திங்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணுற வேலை, அதுக்கப்புறமா ஆஃபீஸையும் மேனேஜ் பண்ணிவிட்டு டெய்லி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது டேஸ் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் கிளைமேட்டும் ஒத்துக்காமல் உடம்பும் கொஞ்சம் சரியில்லை. ஸோ அதனால தான் இந்த டெய்லி. இனிமேட்டு நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வரும். சேவிங் வீடியோஸ் மட்டும் இல்லை, எல்லா சேனல்ஸ்லேயுமே வீடியோஸ் வரும். பழைய மாதிரியே சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சேவிங் வீடியோஸ், பட்ஜெட் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ண போறோம். இப்போ வாங்க இன்னைக்கு என்ன சேவிங் வீடியோன்னு பார்த்துடலாம். இப்போ நம்மளுக்கு வரவே வரப்போகுது தீபாவளி. ஸோ அந்த தீபாவளினாலே நம்ம எல்லாரும் ஃபேமிலிலையுமே அது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸ் பிடிக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான். அந்த தீபாவளி எக்ஸ்பென்சஸ் சேவிங் சேலஞ்ச் தான் நம்ம பண்ண போகிறோம். எவ்வளோ நாளைக்கு பண்ண போகிறோம்னா 30 டேஸ்க்கு தான் பண்ண போகிறோம். இந்த சேவிங் சேலஞ்ச் வந்து நம்ம ஏன் பண்ணணும், தீபாவளிக்கெல்லாம் சேவிங் சேலஞ்ச் பண்ணணுமானா? ஆமாம் பண்ணணும். எதுக்காக பண்ணணும்னா மூணு ரீசன் தான். ஒன்று வந்து லோனும் யார்ட்டையோ கடனும் வாங்காமல் இந்த தீபாவளியை நம்ம செலிப்ரேட் பண்ணணும். ரெண்டாவது, நம்ம எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு செக் பாயிண்ட் வேணும். அதுக்காக லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ரொம்ப ஹாப்பியாக மீனிங்ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக நம்மளோட செலிப்ரேஷன் இருக்கணும். கடன் வாங்கி அப்போதைக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஐயோ இந்த கடன் இருக்கேன்னு நம்ம கஷ்டப்படக்கூடாது, அதுக்காக மட்டும்தான். இப்போ இந்த சேவிங் சேலஞ்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா, செப்டம்பர் 15th அக்டோபர் 15th வரைக்கும். அக்டோபர் 24th தான் நம்மளுக்கு தீபாவளி. ஸோ செப்டம்பர் 15th அக்டோபர் 15th வரைக்கும் இந்த சேவிங் சேலஞ்ச். இந்த சேவிங் சேலஞ்சில் வந்து நம்ம மூணு சேவிங் சேலஞ்ச் பண்ண போகிறோம். இந்த 30 டேஸ்க்குமே மூணையும் சேர்ந்து பண்ண போகிறோம். இந்த மூணு சேலஞ்சுமே ஆல்ரெடி நான் தனித்தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இந்த மூணுமே சேர்ந்து பண்ணும்போது ஒரு மாதத்தில் நம்மளால் எவ்வளோ சேவ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்காக தான் இந்த மூணு சேலஞ்சுமே நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100:5. அது அப்படின்னா என்னென்னா, நம்ம செலவு பண்ணுற ஒவ்வொரு 100 ரூபீஸ்க்குமே நம்ம வந்து 5 ரூபாய் எடுத்து ஒரு கவரில் போட்டு வைக்கணும். அது எவ்வளோ செலவு பண்ணாலுமே சரி, ஆனால் 5 ரூபாய், 100 ரூபாய்க்கு 5 ரூபாய் அப்படிங்கிற ஒரு விதத்தில் நம்ம எடுத்து வைக்கணும். அதுதான் 100:5 சேலஞ்ச். உங்களால் இந்த 5 ரூபீஸ்க்கு பதிலாக 10 ரூபீஸ் எடுத்து வைக்க முடியும், 15 ரூபீஸ், 20 ரூபீஸ் எடுத்து வைக்க முடியும்னா தாராளமாக பண்ணுங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள்காகவும் என்னால் என்ன பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட் தான் எழுதியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வெதர் சேவிங் சேலஞ்ச். வெதர் சேவிங் சேலஞ்ச் பற்றி நான் ஆல்ரெடி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணுறேன். நம்ம எல்லாரும் ஃபோன்ல எக்ஸ்பென்சஸ்க்கு அதே மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சேஃபாகவும் செலிப்ரேட் பண்ணலாம். ஃபினான்ஷியலாக சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய சேவிங் வீடியோஸ், பட்ஜெட் வீடியோஸ், அதுக்கப்புறமா டெய்லி ரொட்டீன்ஸ் எல்லாம் நான் போட போகிறேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வேணும். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பாசிட்டிவாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.